பிரேம்சந்த் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைய நாள் பௌர்ணமி, நாளை காலையில் 8 மணிக்கு பௌர்ணமி முடியுது. அதற்கு பிறகு பிரதமை தேதி. ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை நாட்கள் முடிந்து அந்த பிரதமை தேதி வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் கொஞ்சம் நேரம், அதில் கொஞ்சம் நேரம். அது வந்து சோடசக்கலை என்று சொல்வார்கள். சோடசக்கலை நேரத்தில் ஒருத்தர் வந்து என்ன வேண்டுதல் வைக்கின்றீர்களோ அந்த வேண்டுதல் வந்து விரைந்து நடக்கும் என்பது நார்த் இந்தியன்ஸ் இன்னைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் ஆகட்டும், அல்லது தாந்திரீகம் ஆந்திரீகம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள் ஆகட்டும், ஆன்மீகத்துறை சார்ந்தவர்கள் அல்லது குருஸ்தானத்தில் இருப்பவர்கள் சோடசக்கலையை அவர்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோடசக்கலை நேரத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் சொரூபமான தத்தாத்ரேயர் மும்மூர்த்திகளின் அவதாரம், அந்த திருமூர்த்தியின் ஆதிக்கத்தில் தான் அந்த நேரமே உலகமே இயங்கும். இன்றைய சோடசக்கலை அப்படிங்கிறது நாளைக்கு காலையில், அதாவது இதை கரெக்டாக அக்யூரஸியாக கணக்கிட முடியாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பௌர்ணமி முடிகிறதுக்கு 1 ஹவர் பிஃபோர், இப்போ நாளை காலையில் 8 மணிக்கு அந்த பௌர்ணமி திதி முடியுது. இப்போ பிரதமை திதி 8 மணிக்கு மேலே ஆரம்பிக்குது. பௌர்ணமி இன்னைக்கு மதியமே ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பௌர்ணமி நிலவு, இன்னைக்கு பௌர்ணமி சந்திரன். இன்ற பௌர்ணமியும் பிரதமை திதியும் வரக்கூடிய 1 ஹவர் டு 1 ஹவர் அந்த பீரியட் இருக்கு இல்லைங்களா, பௌர்ணமியோட எண்ட் ஆஃப் த டைம். 8 மணிக்கு முடியுதுன்னா 7 to 8, பிரதமை திதி 8 to 9 AM. இந்த நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் இல்லை 1/2 ஹவர் எடுத்துக்கோங்க, 7:30 to 8, 8 to 8:30, 1 ஹவர் கரெக்டாக வரும். இந்த நேரத்தில் நீங்கள் திருமூர்த்தியே நமக அப்படின்னு ஒரு 108 தடவை 1008 தடவை இல்லை 108 தடவை கூட இல்லை 1 கோடி தடவை கூட உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். அது உங்களுடைய எண்ணங்களும் வலிமையான தூய்மையான நம்பிக்கையான அந்த விஷயங்கள் நடப்பதற்கு தேவையான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இந்த சோடசக்கலையில் நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். இது வந்து சேர்ஜிக்கல் மார்வாடிகள் நார்த் இந்தியன்ஸ் அனைவரும் இதை உபயோகப்படுத்துவார்கள். அதை உபயோகப்படுத்தினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சோடசக்கலை நேரம் என்பது ஒவ்வொரு பௌர்ணமி ஒவ்வொரு அமாவாசையிலும் வரக்கூடிய நேரம். ஒன்று பௌர்ணமி இல்லை அமாவாசை, அந்த திதி இருக்கு இல்லைங்களா, அது நீங்கள் வந்து கேலண்டரில் பார்த்துக்கணும். அந்த கேலண்டரில் பௌர்ணமி எப்போ முடியுது, அமாவாசை எப்போ முடியுது, அந்த வித்தின் ஏ ஹவர் ஆர் வித்தின் 1/2 ஹவர் அந்த நேரம் அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதி ஸ்டார்ட் ஆகிறது, இல்லை பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை திதி ஸ்டார்ட் ஆகிறது, இங்கே 1/2 ஹவர் அங்கே 1/2 ஹவர், இல்லை இங்கே 1 ஹவர் அங்கே 1 ஹவர், இதுதான் வந்து சோடசக்கலை என்பது. ஒவ்வொரு சோடசக்கலைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றதோ ஏதாவது ஒரு தேவையை வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் முக்கியத்துவமான தேவைகள் என்னவோ அதை நினைத்து நீங்கள் வேண்டுங்கள். இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த லாக்டவுன் என்ற விஷயத்திலிருந்து வெளியே வர வேண்டும். உலகத்தில் அனைவரும் பறவையைப் போல சுதந்திரமாக இயங்க வேண்டும். பறவைகளுக்கு மட்டும்தான் வந்து விசாலம் கிடையாது எந்த நாட்டுக்கு போகிறதுக்கும். மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறதா இருந்தாலும், இல்லை ஒரு ஊரை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் நிறைய என்குயரிஸ் இருக்கும் இல்லையா. மிருகங்களுக்கு கூட உண்டு. ஒரு நாயை நாம் வந்து ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போக முடியுமா, இல்லை ஒரு சிங்கத்தை கூட்டிட்டு போக முடியுமா, அது மாதிரி ஒரு பூனையை கூட்டு போகிறதா இருந்தாலும் எதுக்கு என்ன ஏது 1008 questions வரும். ஆனால் பறவைகள் நினைத்த இடத்துலேருந்து நினைத்த இடத்திற்கு சென்று கொண்டிருப்பார்கள். அந்த சுதந்திரம் வந்து மனிதனுக்கு கூட கிடையாது. அதனால தான் நான் வந்து சொல்கிறது உண்டு, பறவையை பாருங்கள், பறவையின் பயணத்தை பாருங்கள். வெளிநாடு போகணும்னா பறவை பறக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஆகாய விமானம்ங்கிறது என்ன, விமானம்ங்கிறது என்ன, அது ஒரு பறவையை கண்டான் விமானம் படைத்தான். ஸோ
இந்த சோடசக்கலை நேரத்தை அனைவரும் பயன்படுத்துங்கள். நம்ம கொரோனாவுக்கு எதிராக கொரோனா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும். அது விரைவில் நல்ல விதமாக ஒரு சுமூகமான நிலை, சகஜமான மனநிலை மனிதனுக்கு கிடைக்க வேண்டும். உலகம் அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிம்மதியுடன் இருக்க வேண்டும். எல்லா பிரச்சனைகளும் ஓய்ந்துவிட வேண்டும். மக்கள் அனைவரும் நடமாட வேண்டும். லாக்டவுன் என்பது நமக்கு கூண்டுக்குள் போட்ட விஷயம்தான். இப்போ நம்மளால 21 நாள் நம்மளால ஒரு கூண்டுக்குள் அடைஞ்சிருக்க முடியலையே. எத்தனை பேர் மீன் தொட்டி வச்சுருப்பீங்க, எத்தனை பேர் நாயை கட்டி போட்டு வளர்த்துட்டு இருப்பீங்க, எத்தனை பேர் வந்து பெட் அனிமல்ஸை வந்து ஒரு லாக் பண்ணி வச்சுருப்பீங்க. கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான விஷயம். பொதுவாக மிருகங்களோ அல்லது பறவைகளோ அல்லது மீன்களையோ எந்த உயிரினத்தையும் அடைத்து வைத்து நாம் வளர்க்கக்கூடாது. அது ஒரு தோஷத்தை தரக்கூடியது. அது நினச்சி ஏங்கிடுச்சு அப்படின்னா நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல அடிமையாகவும் அடக்கி வைக்கப்படுவோம் அல்லது நாம் லாக் ஆகும். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்க விஷயம். பாதி பேர் லவ் பேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லை பேரட் வச்சுருப்பாங்க, இல்லை ஏதாவது புறா வச்சுருப்பாங்க, இல்லை முயல் வளர்ப்பாங்க, நாய் வளர்ப்பாங்க. சுதந்திரமாக வைத்துக் கொள்ளதில்லை. மாடு வச்சுருக்கதாக இருந்தாலும் கட்டி போட்டு தான் வச்சுருப்போம் இல்லையா. அதுதான் விஷயம். ரொம்ப நேரம் அதுங்களை வந்து ஃப்ரீயாக விடணும். எப்போ கட்டி போடணுமோ அப்போ கட்டி போடலாம். ஆனால் வந்து கட்டியே போட்டிருந்தோம், மீன் தொட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம லாக்டவுன் ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஸோ இந்த சோடசக்கலையை பயன்படுத்தி உங்களுக்கு வேண்டிய தேவைகளை வேண்டிக் கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். அது கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும். ஓம் தட் சித் ஆனந்தம். ஓம் தட் சித் ஆனந்தம். ஓம் திருமூர்த்தியே நமக. ஓம் தத்தாத்ரேயரே நமக. ஓம் உமூர்த்தியே நமக. அந்த சோடசக்கலை நேரம் கிட்டத்தட்ட சில மணித்துளிகள், சில வினாடிகள், சில மணி நேரங்கள். உலகமே வந்து திருமூர்த்தியின் கண்ட்ரோலில் இருக்கும். அந்த நேரம் என்பது பிரபஞ்சம், உலகம் மட்டுமல்ல இந்த கேலக்ஸி அப்படிங்கிற எல்லா கிரகங்கள் எல்லா இதுவும் அந்த நேரத்தில் வந்து அவரின் ஆளுமை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் வைக்கக்கூடிய சங்கல்பம் பிரமாதமாக வேலை செய்யும். நீங்கள் மாதந்தோறும் வரக்கூடிய இந்த சோடசக்கலையை பயன்படுத்தி பாருங்கள், இது பிரமாதமாக வேலை செய்யும். அபாண்டன்ட் செக்கை இந்த நேரத்தில் எழுதுங்க. அபாண்டன்ட் செக் பற்றி ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அபாண்டன்ட் செக்குங்கிற ஒன்று கையிலேயே இல்லை, நான் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுத்து அபாண்டன்ட் செக்காக நினச்சி இது பண்ணுங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் அபாண்டன்ட் செக்கு எங்கிட்ட கூட வாங்கிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நாம் வச்சுருக்கிறது வேறு விதமாக எனர்ஜி பண்ணி வச்சுருப்போம். நான் வச்சுருக்கிற அபாண்டன்ட் செக்கில் ஏகப்பட்ட நம்பர்கள் போட்டு வச்சுருப்பேன். அதில் நிறைய குறியீடுகள் இருக்கும், நிறைய சூட்சமான விஷயங்கள் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக வேலை செய்யும். அது வந்து நான் வந்து அது மாதம் மாதம் நான் பண்ணிகிட்ருக்குறேன். சாதாரண செக்லேயும் நான் பண்ணி பார்த்துருக்குறேன். இந்த அபாண்டன்ட் செக்கு நான் வச்சுருக்கிற இதுலேயும் உருவாக்கியிருக்கிற இதுலேயுமே நான் பண்ணி பார்த்துருக்குறேன். ஏன்னா அதை தயார் செய்தவர் அந்த மாதிரியான ஒரு ஜென்டில்மேன். விருப்பு வெறுப்பு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த அபாண்டன்ஸ் அப்படிங்கிற ஒன்றை வந்து கிரியேட் பண்ணின அவர் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், என்னுடைய ஸ்டூடெண்ட், ஒரு விதத்தில் எனக்கு குருவாக இருக்கக்கூடியவர். ஸோ இந்த சோடசக்கலை நேரத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ளலாம். ஈவன் இந்த பௌர்ணமி நாளில், இந்த பௌர்ணமி இரவில், முழு இரவு பௌர்ணமி நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி கேட்கலாம். சந்திரனிடம் சந்திரன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது முழு பௌர்ணமி நாள். இந்த பிரச்சனைக்கு தீர்வு கேளுங்க, இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேளுங்க. இந்த பிரச்சனை இந்த நாட்டை விட்டு, இந்த உலகத்தை விட்டு, இந்த பிரபஞ்சத்தை விட்டு, இந்த கேலக்ஸியை விட்டு, எல்லா இடத்தை விட்டு அது நீங்க வேண்டும். மக்கள் சகஜமாக வேண்டும். மக்கள் நல்ல மனநிலையுடன் இருக்க வேண்டும். இவ்வளவு நாள் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் இன்றுடன் ஒளிந்து விட வேண்டும். நல்ல விதமான பலன்கள் கிடைக்க வேண்டும். மக்கள் அனைவருமே ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். எங்களால் இந்த லாக்டவுன்லலாம் இருக்க முடியல. இது அரசுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய தலைவலியாக இருக்கின்றது. இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டும். விரைவில் சொல்யூஷன் கிடைக்க வேண்டும். மருந்து கண்டுபிடிக்க வேண்டும். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, மனநிலையே பாதிக்கப்பட்டிருக்குது.
இதுல இருந்தெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சந்திரன்கிட்ட கேளுங்க, சோடசக்கலை நேரத்துல வேண்டுங்க, எல்லாருமே கேட்போம், எல்லாருமே கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் உண்டு. இது வந்து நிரந்தரமான பிரச்சனை கிடையாது. சோடச கலையில் நீங்கள் கேட்கப்படக்கூடிய விஷயம் கண்டிப்பாக சீக்கிரமாக வேலை செய்யும், அதை முழு மனதுடன் பயன்படுத்துங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் அதில் வந்து பழைய இதெல்லாம் வந்து பாருங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அதில் வந்து பதில் இருக்கும். இங்கே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணுங்கிற அவசியமே இருக்காது. இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது போன்ற விஷயங்களை படிக்க வேண்டும் என்றால் என்னிடம் வகுப்பில் கலந்து கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இது வந்து யூடியூப் மூலமாக சொல்கிற விஷயமே என்ன அப்படின்னா, லேர்ன் த ப்ராசஸ், லேர்ன் த ஸ்பிரிச்சுவாலிட்டி, லேர்ன் த பேசிக்ஸ். ஏன்னா வந்து நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு யூஸ் ஆகும், அனுபவ கல்வி தான் நமக்கு யூஸ் ஆகும். அப்படிப்பட்ட இந்த சுவிட்ச் போர்ட்ஸ், கிரகோரியன் கிராபோவி நம்பர்ஸ் மற்றும் எண்ணற்ற பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நேர்மையான விஷயங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, சித்தர்கள் பற்றிய விஷயங்கள், இது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள், சோடசக்கலையை பயன்படுத்துங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன், சென்னையில் இருந்து.